ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த கமிஷன், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த டீச்சிங் எய்ட் செய்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில காலேஜில் டிஎல்எம் குறித்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, மற்ற காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எம் குறித்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ எந்த காலேஜில் உங்களுக்கு என்ன டிஎல்எம் லிஸ்ட்டு கொடுத்தாலும் அடிப்படையாக வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயருக்கு என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ், என்னென்ன டிஎல்எம் செய்யணும்னு சொல்லி லிஸ்ட்டுமே வந்து போட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் ஒரு சில காலேஜில் மட்டும் இது மட்டும் இருந்தால் போதும், இது தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து 20 போட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க ஒரு சில காலேஜஸில். ஆனால் ஒரு சில காலேஜில் வந்து நீங்கள் 30 லெசன் பிளான் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 30 லெசன் பிளானுக்கு இந்த மாதிரி சார்ட் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுட்டும் கேட்டிருந்தாரு அந்த டீச்சிங் எய்ட்ஸ் குறித்து. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஎல்எம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் லெவல் 1, லெவல் 2. ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லெவல் 1க்கு ஒரு 30 சார்ட் போடணும், லெவல் 2க்கு ஒரு 30 சார்ட் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா லெசன் பிளான் பொறுத்த வரைக்கும் 30 லெசன் பிளான், லெவல் 1க்கு ஒரு 30, லெவல் 2க்கு ஒரு 30, பட் டோட்டலாக 30 இந்த மாதிரி சார்ட் போடணும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ளாஷ் கார்டு வித் டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் சைஸ். இப்போ ஃப்ளாஷ் கார்டு வித் டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் சைஸ்னால் இனோவேட்டிவ்னா வந்து புதுசு புதுசாக மாடலில், ஒரே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைஸில் கட் பண்ணலாம், அப்படின்னா ட்ரீ சைஸில் வந்து கட் பண்ணலாம், அப்படின்னா கிளாம்டோமோனஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ளாஷ் கார்டை வந்து கட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸு இன்ச்சு அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஃப்ளாஷ் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு ஒரு 25, லெவல் 2க்கு ஒரு 25 ஃப்ளாஷ் கார்டு வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டோட்டலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 50 ஃப்ளாஷ் கார்டு வந்து போடணும், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ரொட்டேட்டிங் போர்டு, அந்த சுழல் அட்டைன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு ஒரு 3, லெவல் 2க்கு ஒரு 3 வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு 3 நீங்கள் போடுறதுலையே நீங்கள் என்ன டெமோ கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்சிங் போர்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங்கு, பீட்ஸ், இந்த மணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, மேட்சிங் போர்டில் வந்து நீங்கள் அந்த பீட்ஸ் அந்த மணி வச்சு இது பண்ணலாம், அப்படி இல்லைனா லைட் செட்டிங் வந்து கொடுக்கலாம். அது வந்து ஒரு லெவல் 2, லெவல் 1க்கு ஒரு 3, லெவல் 2க்கு ஒரு 3, டோட்டலாக வந்து 6 மேட்சிங் போர்ட்ஸ் வந்து செய்யணும். அடுத்து ஓஹெச்பி சீட்டு. ஓஹெச்பி சீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக் பைலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை வாங்கி அதில் நீங்கள் ட்ரா பண்ணி அந்த மேலே இது வந்து வைக்கணும், அந்த ஷீட்டு, அதான் வந்து ஹோஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லுவோம். இது லெவல் 1க்கு ஒரு 5, லெவல் 2க்கு 5, டோட்டலாக வந்து 10 ஹோஹெச்பி ஷீட் செய்யணும். ஸோ இதான் ஒருத்தர் அண்டர்லைன் பண்ணி கேட்டிருந்தார். இப்போ ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு, எக் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அந்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்லைடில், அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு படம் வந்து வரையணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், ஆனால் இது செய்யணும், வேறு வழி இல்லை. உதாரணத்துக்கு கிளாம்டோமோனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக அதில் வரையலாம், அப்படி இல்லைனா மேக்ஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது சம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதி அதை காய வேறு வைக்கணும், காய வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பு கொண்டு வரணும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் தான். இதுக்கு லெவல் 2க்கு ஒரு 3, லெவல் 1க்கு ஒரு 3, டோட்டலாக வந்து செய்யணும். இப்போ ஸ்லைடுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பிஜிலேயே படிப்பீங்க ஸ்லைடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கு அதே மாதிரி புகையை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விளக்கை பற்றி வச்சுருங்க, விளக்கை பற்றி வச்சுட்டு அதில் அந்த ஸ்லைடை காட்டினீங்கன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி கறி மாதிரி உருவாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மேக்ஸுக்கு ரிலேட்டடாக ஃபார்முலா அப்படிலாம் ஏதாவது ஒரு டயக்ராம் இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்கை உடச்சி ஊற்றிட்டு அந்த எக்லேயே அந்த எக்கில் ஏதாவது ஒரு டயக்ராம் சயின்ஸ் ரிலேட்டட் டயக்ராம் போட்டு அது மேலே அந்த கலர் கொடுத்து ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடு வந்து மேலே வந்து டிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் பண்ணோம், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதுக்கு லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு 3 போடணும். அடுத்து ஃபிலிம் ஸ்ட்ரிப்புங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த நெகட்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் நெகட்டிவ் இருக்கும், அந்த நெகட்டிவ் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பிளானுக்கு ரிலேட்டடாக ஒரு 3 நெகட்டிவில் வந்து எழுதணும். உதாரணத்துக்கு தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த நெகட்டிவில் சின்ன சின்னதாக அழகாக நீங்கள் எழுதணும். அந்த மார்க்கர் வச்சு, சிடி மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அழகாக நீங்கள் எழுதணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கு லெவல் 2க்கு டோட்டலாக 2 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து போடணும். ஒரு சில காலேஜஸில் பவர் பிபிடி போட சொல்கிறாங்க, ஒரு சில காலேஜில் வந்து போட சொல்கிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மாடல், இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கிங் மாடல் மினிமம் வந்து 5 செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாத பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மினிமம் 5, மேக்ஸிமம் 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், இல்லை ஒர்க்கிங் மாடல் கூட பார்த்தீங்கன்னா
செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்னே சொல்லலாம். டம்மி மாடல் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை லைட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா போதும், அதான் டம்மிங் மாடலு. ஆனால் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் மாடல் மினிமம் 5 செய்யுங்க, மேக்ஸிமம் வந்து 15 செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் மாடல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு 2 செஞ்சு வைங்க, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15 செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அடுத்து 3D மாடல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 ஒன்று. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எம் பொறுத்த வரைக்கும் 11 வகையான டிஎல்எம் வந்து செய்யணும், 10 தான். ஆனால் ஒரு சில காலேஜில் அந்த பிபிடியுமே வந்து பார்த்திங்கன்னா வைக்க சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெயினாக என்னென்னா மாடல்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த தர்மாக்குள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் தர்மாக்குள். தர்மாக்குளை தவிர்த்துட்டு மற்ற எந்த அட்டை அதே மாதிரி இந்த சார்ட்டு அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சில காலேஜுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சில காலேஜுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 10 இதுதான் மெயினாக, அந்த 10 தான், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ரெக்கார்டு கேட்குறீங்க, எனக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக PDF கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத B.Ed ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.